இன்றைக்கி வந்து 227 ருபீஸ்க்கு வந்து ஃபில்லட், எதோட ஃபில்லட்னு பார்த்தீங்கன்னா வந்து இது டிலாபியா, அதாவது டிலாபியான்னா வந்து என்ன சொல்கிறது, ஜிலேபி, ஜிலேபி ஃபிஷ்ஷோட ஃப்ரெஷ் ஃபில்லட்ஸ் அப்படின்றாங்க. 90 மினிட்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் டெலிவரியில் போட்டதுனால இந்த ரேட்டு 227. மேபி நேற்றே இப்போ ஆர்டர் பண்ணியிருந்தால் 197 அந்த மாதிரி வந்திருக்கும் மேபி. ஸோ இப்போ வந்து ஃப்ரெஷ் ஃபில்லட்ன்றது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ் ஃபில்லட்ன்றது இந்த மாதிரி தான் இருக்கும், ஸ்கின் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி இருக்கும். இது வந்து வெயிட் வந்து 255 கிராம், 1/2 கிலோ. பார்க்க ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை பீஸ் இருக்குது, 1, 2, 3 ஃபில்லட்ஸ் வந்திருக்கு. அப்படியே வச்சு சமைக்கிறது தான், இது நம்ம இஷ்டம், அப்படியே சமைக்கலாம். இல்லை வந்து வேறு மாதிரி ஏதாவது ஃபிஷ் ஃபிங்கர் மாதிரி கட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். போன் உள்ளே இருக்கான்னு தெரியல, இல்லைன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபிஷ் ஃபிங்கர் ஷேப்லேயே கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ மசாலா ரெடி பண்ணிவிட்டு மசாலாவில் டிப் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஒரு ஒரு 1 ஹவர் ஊறட்டும் அப்படியே. மசாலா ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பெப்பர் பவுடரு, சில்லி பவுடரு, இது மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணிக்கிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தக்காளியோட சீட்ஸு அண்டு ஜூஸு, சும்மா புளிப்புக்காக கொஞ்சம் சேர்க்குறோம். வினிகர் சேர்க்கறதுக்கு பதிலாக வினிகர் லெமன், அதுக்கு பதிலாக இது வந்து பூண்டு அண்டு சால்ட்டு போட்டு அரைச்சது. கலர் டல்லாக இருக்கிற காரணம் வந்து முதல்ல பெப்பர் தூள் பண்ணோம் அதனால். ஸோ இதெல்லாம் போட்டு தடவ வேண்டியதுதான். ஸோ நம்ம இது தனியாக போட்டுடலாம், இப்போ இதிலே போட்டுடலாம். ஓகே, இந்த மசாலா எடுத்து எல்லாத்தையும் தடவி விட்டோம்னா முடிந்தது. ஒரு 1 ஹவர் உள்ளே வச்சோம்னா ஃப்ரிட்ஜில் ஃபுல்லாக ஆகிடும். இதான் மசாலா, பாருங்கள் எப்படி இருக்கு. இந்த மசாலா உள்ள போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நல்லா யூனிஃபார்மா மிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடல வேண்டியதான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 10 நிமிஷம் உள்ளே ஃப்ரிட்ஜிலே இருந்துச்சு. இப்போ இது மேலே வந்து நம்ம வந்து ஃப்ளாட்டான இதில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த தடவை நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து 260 தான், ஏன்னா அன்பிராண்டடு, லேபிள் எதுவும் இருக்காது. ஸோ செக்குலேயே கண்ணு முன்னாடியே ஆட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது தான் வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம வந்து எட்ஜிலேருந்து வச்சுட்டே வருவோம், நடுவில்ருந்து சூடான ஆயில் எடுத்து எல்லாத்துக்குமே ஊற்றுறது. ஒரு ஸ்பூன் எடுத்துக்குவோம். வந்து சூடாகிடுச்சா, ஆயிட்டுருக்கு. சரி ஓகே, ஒவ்வொன்றா வந்து அவுட்டர்லேருந்து வச்சுட்டே வருவோம். இதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில்
திக்காக ஊற்றுறோம்னா அப்படியே அந்த சர்ஃபேஸ் டென்ஷனில் அப்படியே பிடிச்சிக்கும். கருவேப்பில மட்டும் போட மிஸ் ஆயிடுச்சு. சென்டர்ல எல்லாம் திருப்பி போட்டே வரோம். சென்டரில் இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுட்டு அவுட்டர்லேருந்து உள்ளே எடுத்து வைக்கிறோம். அவ்வளோதான், ஆயில் அப்படியே சரியாக போயிடும். கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருக்கும், அப்படியே ஃபில்டர் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான், இப்போ வந்து எல்லாமே குக் ஆயிடுச்சு. இப்போ எடுக்க வேண்டியது மட்டும்தான். அவ்வளோதான், இப்போ வந்து ஆஃப் பண்ணிடும். அவ்வளோ இது எடுத்துட்டோம்னா முடிஞ்சது. வந்து ஒவ்வொன்றா எடுத்துட போகிறோம். ஆயிலை விட்டுட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதான். எல்லாத்தையுமே திருப்பி போட்டோமான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேக்கடு ஃபுட் மாதிரி வருது இல்லையா, அது எல்லாமே நல்லா குக்கர் வேணும். எடுத்தாச்சு, அவ்வளோதான். ஆயிலெல்லாம் எதுவும் இல்லை. ஓகே, இப்போ வந்து ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து மயோனைஸ்லாம் எதுவும் கிடையாது. மயோனைஸில் நிறைய வெஜிடபிள் ஆயில்ஸ் இருக்கும், அதனால் அதெல்லாம் கிடையாது. அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். ரசம் சாதத்தோடு அப்படியே தொட்டு சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான். சாப்பிடுவா, வா ஒன்று சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவா, வீடியோவுக்கு சொல்லுவா. விளையாண்டது போதும். தம்பிக்கு வந்து மசாலா கம்மியாக போட்டிருக்கிறதெல்லாம் வச்சாச்சு. இப்போ வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவார். சாப்பிட்டு சொல்கிறா, சாப்பிடவே இல்லை. சாப்பிட்டு சொல்லு, உனக்கு தான் வாங்கினது. ம், சாப்பிட்டு சொல்லு.
ஆ சாப்பிடு சொல்லு, நீ எடுத்து சாப்பிடு. பசிக்கலையா? இப்போதான் சப்பாத்தி சாப்பிட்டான், நல்லா இருக்கு, எல்லாம் வந்து சூப்பராக வந்திருக்கு. இவன் சாப்பிட்டு சொல்ல மாட்டேங்கிறான். தம்பி சாப்பிட்றான், நல்லா இருக்கான். நல்லா இருக்குல்ல, போன வாரத்தோட நல்லா இருக்குல்ல. சரி சாப்பிடு. லைக் லைக் கொடுத்துறான். சாப்பிடு.